புர பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் பிரட்டாசி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் இன்று திதி காலை பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் திருவாதிரை பின்பு புனர்புசும் நாம யோகம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை பரிகம் பின்பு சிவம் கரணம் காலை பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திர சந்திராசிரமம் இன்றைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை என்பது இது மூன்றாவது சனிக்கிழமை மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் பார்த்தீங்கன்னா அமாவாசை வந்துடுது இந்த அமாவாசை நாளில் நம்ம தர்ப்பணம் திதி தான் கொடுக்கணுமே தவிர இது நம்ம பெருமாளுக்கு ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அமாவாசை சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரத்தோட கூடிய இந்த மகாலய பட்சம் வருது அது ரொம்ப சிறப்பு அதை பத்தி நான் அது வரும்போது சொல்றேன் இன்றைய தினம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யுங்க பெருமாளுக்கு ஐந்து வகையான அன்னம் படைத்து சக்கர பொங்கல் அந்த மிளகு அடை மாதிரி செஞ்சு வச்சு படையல் போட்டு இன்னைக்கு பெருமாளை உங்க வீட்டுக்கு அழையுங்க வீட்ல உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் பெருமாளுடைய நாமத்தை போட்டு அவர்களுக்கு அந்த குழந்தையை பெருமாளாக பாவித்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் இது ஒன்று சரி இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு செய்யுங்க அதே போல ஆஞ்சினேர் வழிபாடும் இன்றைய தினம் செய்யணும் காரணம் என்னன்னா நவமி திதியும் இணைந்து வருகிறது நவமி யாருடைய திதி ராமருடைய திதி ராமர் யாரு மகாவிஷ்ணு அவதாரம் தானே அப்ப இன்றைய நாள் சிறப்பு தானே அதனால இணைந்து வழிபாடு செய்துவிட்டு செல்லுங்கள் இன்றைய தினம் கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பும் அது கூட அஞ்சு ஏலக்காய் வச்சு மட்டும் கொண்டு போங்க போற வேலை மிக சிறப்பாக இருக்கும் இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்வோம் இல்லைங்களா என்ன செய்வோம் நம்ம முயற்சிக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய செயல்தான் இறைவனின் அருள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி செய்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத ஒன்று சொல்ல போற அதை எழுதி வச்சுக்கிட்டு நீங்க செய்ங்க உங்களுடைய குடும்பத்தில் எல்லா விதமான நன்மைகளும் நட இப்ப நம்ம வந்து கோச்சாரத்தை பார்ப்போம் கன்னியா லக்கனம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புதனும் துலாத்தில் கேது பகவான் அங்காரக பகவான் மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார்கள் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மேஷத்தில் ராகு பகவானும் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மிதனத்தில் சந்திர பகவான் சிம்மத்தில் சுக்கர பகவான் இன்று மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடத்துக்கு சந்திர பகவான் கடகராசிக்குள் பிரவேசம் அப்போ ஐந்து மணி பத்தொன்பது நிமிடத்துல இருந்து தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது சரி நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நிறைய சாமியை குமுறோம் ஆனா சில பேருக்கு வந்து அதற்குரிய நன்மை வந்து சேருதானா இல்லை அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க அதே போல ஒரு சில பேரு அவசர அவசரமா நம்ம சாமியை கும்பிட்டுட்டு போகிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்லயே சில பேர் பூஜை செய்கிறாங்க ஆனா அந்த பூஜை அறையில சாமி படங்கள் வைப்பதில் சில சாஸ்திரங்கள் இருக்கு அது எப்படியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை நவமி திதி அதுவும் இல்லாம இன்னைக்கு புனர்பூசமும் வருது அப்போ இணைந்த இந்த நன்னாள்ல வீட்டுல உள்ள படங்கள் சாமி படங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் முதல்ல அதுக்கப்புறம் வள்ளி தெய்வையான கூடிய முருகப்பெருமான் அதே மாதிரி லக்ஷ்மியுடன் கூடிய நாராயணன் அதாவது பெருமாள் அம்பிகையோட கூடிய சிவபெருமான் அதே போல நம்ம பசு வைக்கிறோம் இல்லைங்களா அது கிருஷ்ணருடையது தானே மகாலட்சுமியினுடையது தான் அப்படி இல்லைன்னா பத்தினியோடு கூடிய கிருஷ்ணரை வைக்கலாம் தனித்து தான் கிருஷ்ணர் வைக்கக்கூடாது குழந்தை உருவத்தில் வைக்கலாம் அதே போல தனித்த உருவங்கள் அப்படின்னு சொல்லும்போது காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி லலிதாம்பிகை அஷ்டலட்சுமி இது தவிர பானலிங்கம் ஒண்ணு இருக்கு கருப்ப நல்ல உள்ள பெருசு இருக்கும் பானலிங்கம் சிவலிங்கம் அப்படின்னு சொல்றது அதெல்லாம் வைக்கலாம் மற்றதெல்லாம் குடும்பத்தோட வைக்கணும் சரி இப்ப சில நம்ம சில சிலைங்க நம்ம வைக்கிறோம் வீட்டுல ஒரு ஜான் அளவுக்கு மேல அது இருக்க கூடாது அப்படி இருந்தால் தினந்தோறும் அதற்கு பூஜை புனஸ்காரம் செய்யணும் வைக்க கூடாத ஒரு படங்கள் இப்போ நம்ம வீட்டில் சில படங்கள் எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கு அப்படிப்பட்டதெல்லாம் எப்படி அப்படின்னா உக்ரம் கொண்ட தெய்வங்களை வைக்கக்கூடாது உக்ரமா இருக்கக்கூடாது இப்போ காளி கூட உக்கிரமான காளியும் இருக்கு சாந்தமான காளியும் இருக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான் அதே மாதிரி மகிஷாசுர மர்தினி நரசிம்ம மூர்த்தி அந்த நரசிம்ம மூர்த்தி கூட பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வைக்கலாம் இப்படி லக்ஷ்மி நரசிம்மர் வைக்கலாம் ஆனா உக்ரமா இருக்கிறது அந்த கோபத்தோடு அந்த வைர பிடிங்க குடலை எடுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு நரசிம்ம மூர்த்தியெல்லாம் தான் வைக்க கூடாது அதே மாதிரி பிரித்தேங்கரா தேவி சரபமூர்த்தி இந்த மாதிரி படங்கள்லாம் வைக்கும் உக்கரமான தெய்வங்கள் வைக்கும் ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா தெய்வமாக இருந்தால் இப்ப உக்ர தெய்வங்கள் சில பேருக்கு குலதெய்வமா இருக்கும் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு அந்த படத்தை வைக்கலாம் அதே மாதிரி வீட்டில் உடைஞ்ச சலைங்க இருக்கக்கூடாது இருக்க கூடாது அதெல்லாம் வந்து ஆத்துல இல்லைன்னா கடல்ல கொண்டு போய் போட்டுடலாம் தினசரி நீங்க செய்யற சாப்பாடு நீங்க குளிச்சுட்டு சாப்பாடு செய்றீங்கன்னா அதுல ஒரு கரண்டி சாதத்தை வச்சு தின தினசரி ஒரு நெவேத்தியம் மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி சில பேர் வந்து மகாமேரு ஸ்ரீ சக்கரம் எந்திரங்கள் இதெல்லாம் வச்சு பூஜை செய்யலாம் தப்பு கிடையாது ஸ்ரீ சக்கரெல்லாம் வச்சு பூஜை செஞ்சா ரொம்ப ரொம்ப சிறப்பு அது எப்படி செய்யணும்னா முறைப்படி குரு கிட்ட உபதேசம் வாங்கி வீட்டுல வச்சு பூஜை செய்தால் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அதே போல நிறைய பேர் வீட்டுல வளம்புரி சங்கு இருக்கும் அந்த சங்கம் வந்து சும்மாவே அப்படி வச்சிருவாங்க அந்த மாதிரி வைக்க கூடாது அதுல அரிசி காசு அப்படி இல்லைன்னா தண்ணி அப்படி எதுவும் போடுறதுக்கு மறந்துடுறீங்க போட முடியாது அப்படின்னு சொன்னா அதை கவுத்து வச்சிருங்க நுனி வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல இந்த மாதிரி வந்து படங்கள் ஒரு ஒழுங்குமுறை இருந்தால் நம்ம ஒரே ஒரு படம் கூட வச்சு வணங்கலாம் ஆனா அதுல கூட ஒழுங்குமுறை இருக்கணும் வச்சு நம்ம வணங்கினால் குடும்பத்தில் கஷ்டங்கள் தீரும் நேர்மறை ஆற்றல் வரும் அதே போல டெய்லி வீட்டில் நல்ல வாசனை மிகுந்த ஊதுபத்தி அப்படி இல்லைன்னா வாசனை மிகுந்த சாம்பிராணி போடுங்க காலையிலையும் சாயந்தரமும் போட்டுக்கிட்டே வந்தால் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் கண்டிப்பாக வரும் இதுல வந்து மாற்றமே இருக்காது டெய்லி மூளை முடுக்கெல்லாம் காட்டணும் அந்த சாம்ராணி புகை மூளை முடுக்கெல்லாம் காமிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கங்க இருக்கக்கூடிய ஒரு நமக்கே தெரியாம அதாவது துர்தேவதைன்னு ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் விலகி குடும்பத்துல வீட்டுல வந்து சுபிட்சம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஒரு மனசுல வந்து இனம் கஷ்டங்கள் சில பேர் இருக்கும் அதெல்லாம் விலகும் ஆட்டோமேட்டிக்கா விலகி அவங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கும் சரிங்களா செய்யுங்க இத வந்து எழுதி வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல சாமி படங்கள் எப்படி வைக்கணும் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்றது செய்யுங்க திங்கக்கிழமையில இருந்து முடக்கு இப்போ சூரியன் நிற்கும் நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம் அப்படின்றது முடக்குன்னா இப்போ ஒரு அஸ்த நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முடக்கு நட்சத்திரமா வரக்கூடியது உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வரும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் அது எப்படின்றது திங்கக்கிழமையில இருந்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு முடக்கு நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த முடக்குக்கு எந்த கோவில் இல்லை என்ன நம்ம வந்து பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லலை ஏன்னா முடக்க உடைச்சிட்டோம்னா உடச்சிட்டோம்னா திருமண தடை குழந்தை பாக விலகும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கும் நாளில் உங்கள் இருந்தும் விடுதலைக்கான புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சணி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே இன்றைய நாள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சிறு தொழில் தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மேம்படும் அதே போல குடும்பத்துல இந்த பாக பிரிவினை சொத்து பிரச்சனை இந்த தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தெளிவு ஏற்படும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீது ஆர்வம் ஏற்படும் ஒப்பந்த பணிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் கணவன் மனைவியே நல்ல புரிதல் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வதும் மிகவும் நல்லது தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் தேவையற்ற பிரச்சனைக்குள் செல்லக்கூடாது அதாவது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தை வழியில ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் அரசு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தாய்மாமன் வழியில நல்ல ஒரு அனுகூலமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை திசை நான்காமின் நான்காம் என் நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி எண்ணங்கள்லாம் மேம்படும் பரணி நட்சத்திர ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய தன்மை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் நன்மைகள் நிறைந்த ஒரு நாள் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் வரவேண்டிய வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் முகத்துல ஒரு பொலிவு ஏற்படும் பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு புதிய தீர்வு கிடைக்கும் புதியவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதே சமயத்தில் இன்றைய தினம் வராத பணமும் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தருணமும் உண்டு அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க பூர்வீக சொத்துல கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு அதிர்ச இசை தென் திசை அதிசய எண் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்கார கருத்து வேறுபாடுகளா மறையும் ரோகிணி நட்சத்திர தீர்வு கிடைக்கும் முருகசீரிஷன் நட்சத்திரக்கார நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுனராசி நேயர்களுக்கு வரவும் உண்டு செலவும் உண்டு அதே மாதிரி இரக்கம் நிறைந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லுங்கள் வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள்லாம் கைகூடும் உடல் ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனை கிடைக்கும் சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் உயர் அதிகாரிகளால் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் உண்டு கவனமா இருங்க திசை மேற்கு திசை திசையின் மூன்றாமின் அதிர்ச நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர் ஆலோசனைகள்லாம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர் அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உடலில் இருந்து வந்த அசதிகள்லாம் இன்னைக்கு விலகி ஒரு சுறுசுறுப்பு தன்மையோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தன்மை நினைத்த சில வேலையெல்லாம் முடிப்பதில் ஒரு சில காரணத்தால் கால தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இன்றைய தினம் எதை செய்தாலும் யோசிச்சு செய்யுங்க பிள்ளைகள் என் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் ரகசியமான சில முதலீடுகள்லாம் மேம்படும் திடீர் பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் மறைமுகமான போட்டிகளை சமாளிப்பீங்க தனிப்பட்ட விஷயங்களை சொல்வதை தவிர்த்துருங்க மற்றவர்களிடம் சொல்வதை கூட தவிர்த்தால் மிக நன்மையாக இருக்கும் உத்தியோகத்துல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு அதிர்ச இசை வட மேற்கு அதிசயன் எட்டாமல் அதிர்சை நிறம் மயில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்கார தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் பூசம் நட்சத்திரக்கார உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும் ஆயுள்யம் நட்சத்திர கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தின விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும் நிறைய மாற்றங்களும் இன்னைக்கு ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க புத்துணர்ச்சியோடு செயல்படுங்க சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் வரவுகள்லாம் அதிகரிக்கும் அலுவலகத்துல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு தன்மை அதிர்சிசை மேற்கு திசை அதிசயன் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்கார முன்னேற்றமான ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் நண்பர்கள் வழியில முக்கியத்துவம் ஏற்படும் வேலை சம்பந்தமான பயணங்கள்லாம் கூடும் சொந்த ஊர் பற்றிய சிந்தனைகள்லாம் ஏற்படும் அரசு சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் மாணவர்களுக்கு சாதகமான ஒரு சூழலெல்லாம் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் வியாபார அபிவிருத்திக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதே சமயத்துல ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ஆரோக்கியத்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் அது பதிவு நிறைய போட்டிருக்க பாருங்க அதே போல இன்றைய தினம் செலவுகளும் கூடக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முக்கியத்துவம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள்லாம் அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பதினோரு நாளில் உங்கள் ஏ டு பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு கணவன் மனைக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் திரைப்பட்ட சில வேலைகள் எல்லாம் முடியும் எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க வியாபாரத்துல கவனம் தேவை உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப உயர்வு உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை உண்டு இன்னைக்கு அதிர்சதிசே வடகுதிசே அதிசயன் நான்காம் அதிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திர விவரங்கள் எல்லாம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே விருட்சிகராசி நேயர்கள் இன்றைய நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் சந்திராசமும் இருக்கு அதுவும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் குழப்பமான சிந்தனைகளால் ஒரு மனதில் ஒரு சோர்வு ஏற்படும் வருமான பற்றாக்குறை பற்றிய எண்ணங்கள்லாம் மேம்படும் வாகன வழியில் அதாவது வண்டி வாகனத்தில் செல்லும் போது திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இருங்க பிள்ளைகள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற உழைப்பை அதிகரிக்க வேண்டிய ஒரு தருணம் கல்வி பணிகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு நிதானமாக எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்துட்டு போங்க அதிசரிசை வடக்கு சரிசை நிறுநாமை நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அனுஷ நட்சத்திரக்கார் விட்டு கொடுத்து செல்லுங்கள் கேட்டை நட்சத்திரக்கார் ஆர்வமின்மை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அமைதி வேண்டிய ஒரு நாளாக இருக்கு பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை சகோதர வழியில ஒரு உதவிகரம் கிடைக்கும் விலையோர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை சுபகாரிய முயற்சிகள்லாம் கைகூடும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதே மாதிரி போட்டி தேர்வு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டன் எட்டாம் நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத உதவிகரம் கிடைக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கை கொடுக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே எதிர்பாராத சில வரவுகள்லாம் இன்னைக்கு ஏற்படும் பிள்ளைகள் வழியில அனுகூலமான ஒரு சூழல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அரசு வழியில ஒரு சாதகமான வாய்ப்புகள் அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு மாற்றமான திட்டங்கள் மூலம் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்பு நல்லபடியாக வரும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் எதிர்ப்புகள்லாம் இன்னைக்கு குறைந்து எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்குது அதே மாதிரி கணவன் மனையிடையே நல்ல புரிதலம் இருக்கும் இன்னைக்கு சுகமான ஒரு நாள் சுபமான ஒரு நாள் அதிசயதிசை தென் கிழக்கு திசை அதிசயின் ஐந்தாமல் அதிச நிறம் மின்சாமல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள்லாம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திர தீர்ப்புலாம் கிடைக்கும் அவ்விட்டம் நட்சத்திரக்கார திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் ஒரு சில வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அக்கம்பக்க வீட்டாருடன் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும் எதிலும் சிக்கனமாக செலவழிப்பீங்க பழைய வேலை ஆட்களை மாற்றி அமைப்பீங்க சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் கலை சார்ந்த பணிகளை நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு இன்றைய நாள் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இங்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அசையன் ஏழாமின் அர்ச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் சதயம் நட்சத்திரக்கார் சிக்கனமாக செயல்படுங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிக்கல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் உத்தியோகத்துல சில மாற்றமான சூழல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை வேலை ஆட்களின் ஒத்துழைப்புகள் தாமதமாக கிடைக்கும் உறவுகள் பற்றிய சிந்தனைகள்லாம் மேம்படும் பழமையான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டதிசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரு நாளில் உங்கள் ஏ டு இசட் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அரிசியம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்துக் கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை